உள்ள ஒருத்தன் பாட்டு பாட்டுக்கு செம்மையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், வெளியே வந்து கலப்படுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட காஸ்டியூம் கான்டெஸ்ட் வின்னர் யாருனா, யாரும் எதிர்பார்க்காத ஏ டீம். அந்த படத்தோட ஒரிஜினல் பிசி நாம தான். எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நெக்லஸ் வாங்கலாம்னு பாக்கும்போது உங்க ஆர்டிகல் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பத்தி நாம நாளைக்கு ஆபீஸ்ல தெள்ள தெளிவா பேசலாமா? ஓகே, வர முடியுமா? 2:30 கரெக்டா ஆஜராயிருவேன். வந்தாச்சு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நியூயார்க் கம்பெனிக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சு. பாரா, சமூகம் பெரிய இடம் போல. இதான் நம்ம ரைட்டர்ஸோட ரெஸ்ட் ரூம், அண்ட் இவங்க தான் நம்ம கான்ட்ரிபியூட்டர்ஸ். இவர் தான் சொட்ட சொரி முத்து. பாப்பா பெரியப்பா, இல்ல பேரே பெரியப்பா தான். தன்னைத்தானே அழகு நினைச்சிட்டு இருக்க அண்ணக்குடி. வந்தது சந்தோஷம். அப்புறம் இவன் கீழ்பல் கோபால். சர்வசாதாரண விஷயம். ஆமா. எனக்குள்ளே இருக்கிறேன் மக்களுக்கு உதவி செய்ய உருமாறி இருக்கு. 2005 அந்த ஊரோட லோக்கல் காஸ்டியூம் கான்டெஸ்ட்ல வெற்றிய பறிச்சிட்டு போதாக இந்த லோக்கல் கைங்க அங்கேயே சரக்கு எடுத்து மட்டையாக்கி வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக்குடன் சரக்கு எடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்க ஒரு டாப் சோல்ஜர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, யாரு வந்து உதவலனா, இவங்க கிட்ட போனா போதும், அந்த பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்து தீர்த்து கட்டுறவங்க தான். அப்போடி காலேஜ்ல இருந்து பாதியில ஓடி வந்தவனா? ஒட்டப்பறை தற்கொலை புட்டெல்லாம் இந்த நியூயார்க்கருக்கு தேவையே கிடையாது. ஒழுங்கு பறைய வெளியே போ, இல்ல நான் இப்படி தள்ளி விட்டுருவேன். என்ன மீன் சொல்ற? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிற காலேஜ் டிராப் அவுட் ஆனதை மறைச்சேன். நானும் தப்பி தவறி திக்கி திணறி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் இயர்ல லவ் பண்ணி லோல் பட்டு அந்த பேப்பர் ஊத்திக்கிச்சு. அரும அப்ப புரியல, இப்ப புரியல. சிறப்பான சீன் மிஸ் பண்ணிட்டேனா? இப்பதான் கேள்விப்பட்டேன். பிரைன் அவள் எடுத்துக்கலாமே. அழுதானா? அழுதியாப்பா? கண்ண கண்ணீர காணா. சரி, எனக்காக இல்லாட்டி வீடியோக்காக ஒரே ஒரு அழுதுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆ, வந்துருச்சு, அழுகு வந்துச்சு. சைல எழுதி பாரு கண்ணீர். ஏதோ ஏஸ், இத்தனை வருஷம் ஆகும் கிராஜுவேட் ஆகாம இருக்கிறது கவலைக்கிடமா இருக்குது. ஆனா பிரைன், உனக்கு ஒரு பேப்பர் தானே அரியர் இருக்கு. நீ
ஏன் திரும்பி காலேஜ் போய் எழுதி பாஸ் பண்ணிர கூடாது? பரவால இந்த ஐடியா அவ்வளவு மோசமா இல்ல. ஆமா படுமக்கே கிடக்கு. இவங்க நடக்கிறது ப்ராஜெக்ட் இல்ல. சரி மேல போய் மெக்கன பண்ற பாக்கலாம். மூச்சு முட்டுச்சு. இங்க என்ன பண்ற? என்ன விளையாடுறியா? எப்படி இந்த கேவலமான ஐடியா மூலமா காலேஜ் முடிக்கிற முடிவாயிருச்சு? எத்தனை செருப்படி வாங்கறன்னு பாக்க வேணாமா? குடுக்க திருவிங்கலாம் தங்க முடியாது. இப்ப உடனே லூயிஸ் கால் பண்ணி உடனே இங்க இருந்து கூட்டு போக சொல்றேன். ஹலோ, என் பேரு சுரேஷ். எனக்கு என் உடம்பறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரத்த வாட ரொம்ப பிடிக்கும். ஹலோ நண்பா, இவனுக்கு ரூம் தள்ளடி இருக்கான், அது நான் தான். நாங்க ரெண்டு பேரும் இணைப்பிற நண்பர்கள், பிரிஞ்சோ எரிஞ்சிருவோம். அதனாலதான் இந்த ரெக்கார்டிங் மிஷின்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த மிஷின்ல பேச மட்டும் அப்படியே திருப்பி கேட்க முடியாது. சப்போஸ் எங்க அம்மாட்ட பேசுறேன்னா, அம்மா அர்ஜென்டா அமௌண்ட் அமிச்சுடு, நாங்க காலேஜ் படிக்கிறனால எங்களுக்கு பணத்தே இருக்குது. நீ கொடுக்குற காசை வச்சுதான் நாங்க புக்கு வாங்கணும், பென்னு வாங்கணும், ஹைலைட்டர்ஸ் வாங்கணும், ராமன் நூடுல்ஸ் வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல என் கிளாஸ்மேட்ஸ மேட்டர் பண்றதுக்கு கட்டாயம் காண்டம் வேணும். சரி, இங்கே ஒரு வாரம் மாறின் தலை. ஆனா லூயிஸ் என்ன சொல்றது? நீ ஒண்ணு புழுத்த வேணா, நான் அதுக்குன்னு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸ்டூவி, இங்க பாரு, இங்க பாரு, ஆ சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆ சொன்னா ஸ்பூன் எடுத்து வாயை திணிக்க போற, அதனடி போடே. மயிரடி ரெடி ஆயிட்ட. இந்த உலகத்துல நடக்கிற அநியாயத்தை அடமட்டு கேட்டு மயிரடி ஓட மாட்டா, பறப்ப அலற விடுவோம், தெரிக்க விடுவோம், கபற போவோம். வண்டி எடுக்கிற இது பிசிக்ஸ் கிளாஸ் தானே? ஒரு பொண்ணா இதை நான் தற்காப்புக்கு பண்றது சரிதான். நோ மீன்ஸ் நோ. ஏய், நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலடி. ஓ சாரி, நான் இங்க வரதுக்கு முன்னாடி காலேஜ் டேட்ல இருந்து ஒரு செமினார் எடுத்தாங்க. ஹாய், நான் தான் அர்ச்சனா. உன்கிட்ட சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேச போறேன். லேடிஸ், உங்க லெஃப்ட் சைட் பாருங்க, அப்புறம் ரைட் சைட் பாருங்க. அங்க இருக்கிற ரெண்டு பேர் உங்களை ரேப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல, எனக்கு நல்ல டெஸ்ட் இருக்கு, நான் பண்ண மாட்டேன். லைட்டா தோணுது. ஹலோ கிளாஸ். ஹே, எனக்கு ஒரு பென்சில் கூட. நம்ம கிளாஸுக்கு புதுசா காதல் ஜோடி வந்திருக்கு. சார், நான் காமெடி பண்ணல சார், பென்சில் தான் கேட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, ஃப்ரைடே எனக்கு டெஸ்ட் இருக்கு. யாராவது பாஸ் ஆகலைன்னா அதோட கிளாஸுக்குள்ள வரக்கூடாது. சார், இந்த மிஷின் உடைச்சிருவோமா?